அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நான் உங்களுடன் ரமலானுடைய கடைசி பத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த கடைசி பத்தில் நாங்கள் முதலாவது பத்தில் ரஹ்மத்தை தேடினோம், இரண்டாவது பத்தில் மஃபிரத்தை தேடினோம், மூன்றாவது பத்து கடைசி பத்தில் வைத்துக்கும் என நார் நரக விடுதலை தேடுவோம். அன்பானவர்களே, இந்த நரக விடுதலை தேடுவதுடன் நாங்கள் என்ன அதிகமாக செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, நாங்க இந்த கடைசி பத்தில் அதிகமாக செய்ய வேண்டிய விடயங்கள்ல மிக முக்கியமான விடயங்கள் தான் எங்களுடைய குர்ஆனுடைய நேரங்களை அதிகப்படுத்துவது, குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்துவது, ஜிக்ர்கள் செய்வதை அதிகப்படுத்துவது, அதே போன்று தொழுகைகளை அதிகப்படுத்துவது, இரவுடைய தொழுகைகளை அதிகப்படுத்துவது. அன்பானவர்களே, அது மாத்திரமல்லாமல் இந்த கடைசி பத்துல மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அழகான ஜிக்ர் தான் அல்லாஹும் அஅத்துக்னா மினன் நார் வஅத்கில்னா அல்ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும் அஅத்துக்னா மினன் நார் வஅத்கில்னா அல்ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அதே போன்று அல்லாஹும் அஜிர்னா மினன் நார், அல்லாஹும் அஜிர்னா மினன் நார் என்ற துவாவை இந்த ஜிக்ரையும் ஓதிக்கொள்வது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஏராளமான துஆக்களும் ஜிக்ர்களும் இருக்கின்றது, அதுகளையும் ஓதி இந்த நரக விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்வது. அன்பானவர்களே, எங்களுக்கு தெரியும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இரக்கமுடையவன், மன்னிக்கக்கூடியவன், தரக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த அல்லாஹ் கிட்ட நாம பாவ மன்னிப்பை தேடி, இந்த ரஹ்மத்தை தேடி, அது மாத்திரமல்லாமல் இந்த நரக விடுதலையை தேடினமண்டா நிச்சயமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான். அன்பானவர்களே, அதே போன்றுதான் இந்த கடைசி பத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆரம்பத்துல இருந்து இந்த ரமலானுடைய மாதத்துல நாங்கள் ஆரம்பத்துல இருந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டோம். அதே போன்றுதான் மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான சம்பவம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுகின்ற நேரத்தில் மூன்று படியிலும் ஆமீன் ஆமீன் என்று மூன்று தடவைகள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கி வந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க மிம்பரில் ஏறுகின்ற நேரத்துல மூணு படிகளையும் மூணு ஆமீன் சொன்னது கேட்டும் யா ரசூலல்லாஹ், என்ன விடயம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் முதலாவது படி ஏறுகின்ற நேரத்துல மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து யார் ஒருவர் இந்த ரமலானை அடைந்து கொண்டு அது பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பை தேடிக்கொள்ளவில்லையோ இவர் நாசமடைய வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன். சுபஹானல்லாஹ். அதே போன்ற அந்த சம்பவம் தொடர்ந்து போகின்றது. ஆனால் நண்பர்களே, சகோதரர்களே, நாம் உண்ட விளங்கிக் கொள்வோம் மலக்குமார்களுடைய தலைவராகிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த துஆவுக்கு ஆமீன் சொன்னது மனிதர்கள் ஆக சிறந்த மனிதராகிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா காத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிச்சயமாக இவர்களுடைய ஆமீனும் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த துஆவும் நிச்சயமாக கபூல் செய்யப்படக்கூடிய துஆவாக இருக்கிறது. அதனால வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்திலிருந்து பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல ரமதான்களை சந்தித்திருப்போம். அந்த ரமதான்கள் போல் இல்லாமல் இந்த ரமதான்ல அதிகமான அமல் செய்தவராக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரமதான்ல செஞ்ச அத்தனை அமல்களையும் தொடர்ந்து செய்வதற்கு வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் பாக்கியத்தை தருவானாக. அன்பானவர்களே, நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதங்களிலும் இந்த ரமலான எப்படி கழிச்சோமோ அழகான முறையில குர்ஆனுடன், ஜிக்ருடன், தொழுகையுடன், தஹஜ்ஜத்துடன் பல அமல்களை செய்த வண்ணம் நாங்கள் இருந்தோம். அதே போன்று நாங்கள் வரக்கூடிய மாதங்களையும் கழிக்கிறதுக்கு வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்னையும் உங்களை மேற்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.